கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் மாதிரி சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். இந்த வீடியோவில் நம்ம ப்ளூடூத் இயர்ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா எப்படி வரும், 60 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு முதல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்காட்டி மேலே ஐ பட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பில்லிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா 166 ரூபா, டிஸ்கவுண்ட் போக எனக்கு வெறும் 60 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இப்போ இந்த பேக்கெட்டை பிரிச்சிடலாம். நான் முதலே பிரிச்சுட்டேன், இருந்தாலும் திருப்பி பிரித்து பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் பாக்ஸில் வந்துருந்தது. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது, ஆனால் உள்ளே வெறும் சின்னதாக இருந்தது. ஆனால் இதுக்கு இத்தச்சோடு பாக்ஸ் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சைனா ப்ராடக்ட், அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 50 ஆம்ஸ் பேட்ரி, கூடவே நம்ம 4 மணி நேரம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4 மணி நேரம் இதுக்கு பேட்ரி லைஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மினி சூப்பரான ப்ளூடூத் இயர்ஃபோன் இருக்குது, அது கூட ஒரு கேபிளும் இருக்குது, சார்ஜிங் அடாப்டர் கேபிள். இப்போ நம்ம இந்த இதை வெளியெடுத்து பார்த்துடலாம். இப்போது இந்த ப்ளூடூத் இயர்ஃபோனை நம்மளோட ஃபோனில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் லைட் எரியும். லைட் எரிஞ்சதுன்னா உங்களோட ப்ளூடூத்தில் அது விசிபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களோட ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் ப்ளூடூத்துன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஹெட்செட் மாதிரி ஒரு ஆப்ஷன் மாதிரி வந்திருக்கும், அது நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காகவே பேர் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேர் ஆனதுக்கப்புறம் ப்ளூ கலர், வெறும் ப்ளூ கலர் லைட் மட்டும்தான் எரியும். அப்படி இருந்துச்சுன்னா இது பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மியூசிக் பிளேயருக்குள்ளே போகிறேன். இப்போ ஏதாவது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு மியூசிக் போட்டிருக்கேன், இது கேட்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு கேட்குறேன். இப்போ அந்த மைக்ரோஃபோன் கிட்டே வைக்கிறேன், எனக்கு சூப்பராக கேட்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் காதில் இது வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்குது. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரெட் கலரில் 3 தடவை லைட் எரியும், அப்படி இருந்துச்சுன்னா இது ஆஃப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.